மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மருத்துவத்திற்காக செலவிடும் தொகையை பெருமளவு மிச்சப்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவிற்கு பதில் அளித்துள்ள பிரதமர், மக்கள் மருந்தகங்களால் ஏழை நடுத்தர மக்கள் பெருமளவு பணத்தை சேமித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறைந்த விலையில் தரமான மருத்துவ சேவையை உறுதி செய்வதற்கான முன்னெடுப்பின் அடையாளமாக பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா எனப்படும் மலிவு விலை மக்கள் மருந்தக திட்டம் திகழ்கிறது என்று கூறியுள்ள பிரதமர், இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் பணத்தை குறிப்பிடத்தக்க அளவில் சேமிப்பதை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் செயல்பாடுகளை பார்வையிடும் வாய்ப்பு G20 பிரதிநிதிகளுக்கு கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டரில், நாட்டில் மின்சார வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மேற்கொண்ட தொடர் முயற்சிகளின் பயனாக நாடு முழுவதும் மின்சார வாகனங்களை அதிகமாக பார்க்க முடிவதாக கூறியுள்ளார். இது மிகவும் உத்வேகமளிக்கும் தகவல் என்றும், மின்சார வாகனங்களை பிரபலமடைய செய்ய மத்திய அரசு மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளின் பயனாக இது சாத்தியமாகி உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள மற்றொரு டுவிட்டர் பதிவில், மத்திய அரசு பணி நியமன தேர்வுகளை 13 மாநில மொழிகளில் நடத்தும் முடிவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளாா்.